கோலிவுட்ல முன்னணி நாயகனா மட்டும் இல்லாம வெற்றி நாயகனா வலம் வர்றவர் தான் சிவகார்த்திகேயன். இவர் கோலிவுட்டுக்கு மேலும் பெருமை சேர்க்கிற வகையில் இன்னைக்கு வந்து கலைமாமணி அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இவர் மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராஜேஷ் மற்றும் நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து விருது கிடைச்சிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் வந்து இந்த விருதை வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து சமர்ப்பணம் பண்றதா சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் தனி ஒரு ஆளா நின்று அவங்கள கரை சேர்த்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களோட தாய்மையை போற்றுற வகையில் வந்து கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனாலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரோட ஃபேவரட்டும் ஆயிட்டாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் நிறைய படங்களை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இவருக்கு இப்போதைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 5 பட வாய்ப்புகள் வந்து கைவசம் இருக்கு. நிறைய முன்னணி இயக்குனர்கள் வந்து இவரை வச்சு படம் இயக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி ஹீரோவாக வந்து இவர் வளம் வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து கலைமாமணி அவார்டு கிடைச்சது கண்டிப்பா இவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்கும். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச அவார்டை வந்து அவங்க அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்து அவரால் வந்திருக்க முடியாது. சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்த சிவகார்த்திகேயனுக்கு தனிமையாக இருந்தப்போ அவங்க அம்மா தான் ஹெல்ப் பண்ணதாகவும், ஸோ அவங்க இல்லைனா இது எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை வந்து பெருமையாக தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க அம்மாவால் தான் இந்த அளவுக்கு வந்ததா. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த கலைமாமணி அவார்டே அவங்களுக்கே வந்து டெடிகேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸும் தொடர்ந்து வந்து இவரை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க.